मुदल
இந்த இரண்டாம் நிலை தொழில்கள்ல மூலப்பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. மூலப்பொருட்களுடைய இருப்பு அப்படினா இது எங்க இருக்கு? அது தொழிற்சாலைக்கு எவ்வளவு அருகில இருக்கு? அது ரொம்ப முக்கியமா இதுதான் முதன்மை காரணியாக சொல்றாங்க. அதாவது அதிக எடையுடைய மூலப்பொருட்கள் அந்த தொழிற்சாலைகள பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மூலப்பொருட்கள் இருக்கும் இடத்திலேயே அமைஞ்சா மட்டும்தான் அது லாபகரமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றோம்? இப்ப ஒரு பொருளுடைய அதாவது அந்த மூலப்பொருளுடைய எடை பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இத கொண்டு வர போக்குவரத்து செலவு அதிகமாகும் இல்லையா? இப்ப தொழிற்சாலை ஒரு இடத்திலேயும் மூலப்பொருட்கள் ஒரு இடத்திலேயும் இருக்குதுனா இது கொண்டு போகக்கூடிய செலவு அதிகமாகும். அப்ப கண்டிப்பா மூலப்பொருட்களுடைய எடை அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படினு இருந்ததுனா அது கண்டிப்பா அந்த தொழிற்சாலை எங்க அமைஞ்சிருக்கணும்? மூலப்பொருட்கள் இருக்கும் இடத்திலேயே அமையணும். அடுத்து இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விசாகப்பட்டினம் அதுல அதிகப்படியான எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலையை நம்ம காணப்படுகிறது. இந்த விசாகப்பட்டினத்துல அந்த தொழிற்சாலை அமைவதற்கு என்ன காரணம் அப்படினு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய துறைமுகம்தான். இந்த துறைமுகம் பாத்தீங்கன்னா துறைமுகம் வழியாக தான் எண்ணெயை அயல் நாட்டில இருந்து இறக்குமதி செய்றாங்க. அப்போ இந்த தொழிற்சாலையானது ரொம்ப தொலைவுல இருந்ததுனா என்ன ஆகும்? இவ்வளவு தூரம் நம்மளால டிரான்ஸ்போர்ட் செலவு ஜாஸ்தி ஆகும். சோ இது இந்த துறைமுகம் அருகில் இருப்பதனால தான் இங்க இந்த தொழிற்சாலை அமைஞ்சிருக்கு. சோ மூலப்பொருட்கள் எவ்வளவு முக்கியம்னு நம்ம இப்ப பாத்துக்கலாம். அடுத்து எரிசக்தி. இப்ப தொழிற்சாலையினாலே என்ன சொல்றோம்? அதிகப்படியான எந்திரங்கள் அதுல இருக்கு. இந்த எந்திரங்களை இயக்குவதற்கு கண்டிப்பா ஒரு எரிசக்தி இருக்கணும். இந்த எரிசக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய காலத்துல எதோடைய அடிப்படையில எந்திரங்கள் இயங்கிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீராவியால. அந்த நீராவி அந்த நீராவியை வரவேற்பதற்கு எது ரொம்ப முக்கியம்? நிலக்கரி. இப்ப பழைய காலத்துல நிலக்கரிகளின் சுரங்கங்களுக்கு அருகில தான் இந்த தொழிற்சாலைகளை அமைச்சாங்க. ஏன்னா நிலக்கரியானது ரொம்ப வெயிட்டான பொருள். அதை வந்து ரொம்ப தொலைவுல வச்சோம்னா திருப்பியும் அந்த போக்குவரத்து செலவு தான் அங்க பேசும் சரிங்களா? சோ எரி
இந்த நெசவு தொழிலானது மும்பையில அதிகமா காணப்படுகிறது சொல்றோம். சோ மும்பையில பாத்தீங்கன்னா அதிகப்படியான பருத்தி நெசவாளிகள் அங்க காணப்படுகிறதுன்னு சொல்றோம். இந்த மும்பை என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதிகப்படியான பருத்தி நெசவாளிகள் இங்க அதிகமா காணப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அதிகப்படியான கரிசல் மண் காணப்படுகிறது. இந்த கரிசல் மண்ணில தான் இந்த பருத்தியானது அதிகமா விளையும். அது ஒரு காரணம். அடுத்தபடியாக இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய அதாவது ரொம்ப ரொம்ப காசு அதிகமா இல்லாம தொழிலாளர்கள் ரொம்ப அதிகமா கிடைக்கிறாங்க. இந்த ரெண்டு காரணம் பாத்தீங்கன்னா பருத்தி நெசவு அங்க மும்பையில அதிகமா காணப்படுவதற்கு இது ஒரு காரணமா இருக்கு. அதே மாதிரி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளுடைய கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரும் அதிகப்படியான பருத்தி நெசவாளிகள் அங்க அதிகமா காணப்படுகிறது. இந்த கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டோடைய பேர் கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பருத்தி நெசவாளியோடைய பெயரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பங்கஜா மில்ஸ், லக்ஷ்மி மில்ஸ், இந்த மாதிரி மில் மில் அப்படின்னு ஒவ்வொரு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டோடைய பேரா இருக்கக்கூடியதா இருக்கும். சரிங்களா? சோ அடுத்தது அரசாங்கத்தின் கொள்கை. சோ அடுத்த பாயிண்ட் என்னன்னா அரசாங்கத்தின் கொள்கைகள். சோ ஒரு தொழிலகம் அமைப்பதற்கு அரசாங்கம் ரொம்ப முக்கியம். அரசாங்கம் தான் தேவையான நிதி கொடுக்குறாங்க, நிலம் கொடுக்குறாங்க, நீர், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, இதையெல்லாம் நம்மளுக்கு அந்த தொழிற்சாலை அமைவதற்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ இதை எல்லாமே அரசாங்கம் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாம வரி சலுகை அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி இந்த வசதிகள் எல்லாமே அரசாங்கத்தின் கையில தான் இருக்கிறது. அதனால ஒரு தொழிற்சாலை அமைவதற்கு அரசாங்கமும் ரொம்ப முக்கியம். அடுத்தது மூலதனம். மூலதனம் இல்லைன்னா எந்த தொழிற்சாலையும் நம்மளால ஆரம்பிக்க முடியாது. ஸோ மூலதனமும் ஒரு முக்கியமான காரணமாகும் தொழிற்சாலையை அமைவதற்கு. இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது வெப்பரின் தொழிலக அமைவிட கோட்பாடு. வெப்பரின் தொழிலக அமைவிட கோட்பாடு. வெப்பர் அப்படின்றவர் ஒரு தொழிலகம் எங்க அமைஞ்சா லாபகரமா இருக்கும் அப்படின்ட்டு இந்த கோட்பாட்டை வெளியிட்டிருக்கிறாரு. அவருடைய கோட்பாடு பாத்தீங்கன்னா குறைந்த செலவில் அதிக லாபம், அதுதான் அவருடைய கருத்து. அப்ப குறைந்த செலவில் அதிக லாபம் இந்த கோட்பாட்டை பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணத்துல அவரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. முக்கோணம் அதாவது இது எதன் அடிப்படையில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து செலவு அதன் அடிப்படையில இருக்கு. முக்கோணம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த முக்கோணத்தின் அடி கோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இரண்டு முனைகளையும் மூலப்பொருட்கள் கிடைக்கக்கூடிய இடமாகவும் எம் அப்படின்றது சந்தை அப்படின்னு விளக்கியிருக்காரு. இப்ப அதோடைய அனுமானங்களை பார்த்துடலாம். அனுமானங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில மூலப்பொருட்கள் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கக்கூடியவை, ஆனால் நீர் போன்றவை எங்கும் காணக்கூடியவை. எல்லா இடத்துலயும் எல்லா மூலப்பொருளும் நமக்கு கிடைப்பது இல்லை இல்லைங்களா. ஒவ்வொரு இடத்துல ஏன்னா இப்போ ஒரு நம்மளுடைய தொழிற்சாலை பாத்தீங்கன்னா மூலப்பொருட்கள் விவசாயத்திலிருந்து வந்து கனிமணத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கும். அப்ப எல்லா
படம் பாத்தீங்கன்னா முக்கோண வடிவில் இருக்கும். இதுல அடித்தளம் R1 R2 அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா மூலப்பொருட்கள். இந்த R1 R2 அப்படினா ரா மெட்டீரியல் 1 ரா மெட்டீரியல் 2 அந்த R-க்கு அதுதான் ரா மெட்டீரியல். அது நம்ம தமிழ்ல வந்து மூலப்பொருட்கள் சொல்றோம் சரிங்களா. அடுத்து M M-னா மார்க்கெட் அப்படினா சந்தை. P position அப்படினு சொல்றோம் தொழிலக அமைவிடம். இப்போ இந்த படம் 7 என்ன ஆகும் அப்படின்னு இந்த படத்துல நம்ம சொல்றாரு. R1 R2 எடை
எல்லாம் இருக்கணும் அப்படினு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படினு பார்க்கலாம். படம் எஃப், கச்சா பொருட்கள் R1 R2 எடை குறைவாக இருந்தால் அதனை தொழிலகத்திற்கு எடுத்து செல்லும் போக்குவரத்து செலவு குறைகிறது. ஈ படத்துல தான் என்ன சொல்றோம், அந்த படத்துல அந்த R1 R2 உடைய மூலப்பொருட்களுடைய எடை அதிகம், இங்க குறைவு. எடை குறைவான மூலப்பொருட்களை டிரான்ஸ்போர்ட் செய்யும் போது அதோடைய விலையும் குறைவா இருக்கும். சோ அந்த R1 R2 எடை குறைவாக இருப்பதால் அதனை தொழிலகத்துக்கு எடுத்து செல்லும் போக்குவரத்து செலவு குறைகிறது. ஆனால் உற்பத்தி செய்யப்பட்ட பின் பொருட்களின் எடை அதிகரிக்கும் தன்மையுடைய உடையது என்றால் அத்தகைய தொழிற்சாலையை எங்க வச்ச நல்லா இருக்கும்னு சொல்றாருனா, சந்தைக்கு அருகில் வைப்பதுதான் சிறந்ததா இருக்கும் அப்படின்னு பேப்பர் சொல்றாரு. ஸோ அந்த பேப்பருடைய கோட்பாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது தொழிற்சாலைகளின் வகைகள். தொழிற்சாலைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்களின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம், மூலப்பொருட்களின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம், முதலீட்டாளர்களின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம், மூலப்பொருட்களின் மூலாதாரம் இந்த அடிப்படையிலையும் தொழிற்சாலைகளை வகைப்படுத்தலாம். முதலாவது தொழிற்சாலைகளின் வகைகளை தொழிலாளர்களின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க, மூலப்பொருட்களின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க, முதலீட்டாளர்களின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க, மூலப்பொருட்களின் மூலாதாரம் அதன் அடிப்படையிலையும் பிரிக்கிறாங்க. மூலப்பொருட்களின் மூலாதாரம் இதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இப்ப தொழிலாளர்களின் அடிப்படையில் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவு தொழிற்சாலைகள், நடுத்தர அளவு தொழிற்சாலைகள், சிறிய அளவு தொழிற்சாலைகள். மூலப்பொருட்களின் அடிப்படையில் எவ்வாறு பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனரக தொழிற்சாலைகள், எடை குறைவான தொழிற்சாலைகள், முதலீட்டாளர்களின் அடிப்படையில் எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் துறை, பொதுத்துறை, தனியார் துறை மற்றும் பொதுத்துறை இணைந்து, கூட்டுறவுத்துறை, பன்னாட்டு துறை அப்படின்னு முதலீட்டாளர்களின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அப்புறம் மூலப்பொருட்களின் மூலாதாரம் இதன் அடிப்படையில் வேளாண் பொருட்கள், கனிமங்கள் இந்த அடிப்படையில் தொழிற்சாலைகளை வகைப்படுத்துறாங்க. இப்ப நம்ம தொழிலாளர்களின் அடிப்படையில் பார்க்க போறோம். பெரிய அளவு தொழிற்சாலைகள் இதுல பாத்தீங்கன்னா, அதிக அளவு தொழிலாளர்களையும் அதிக அளவு மூலதனத்தையும் இந்த தொழிற்சாலைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரியதா இருக்கும். பேர்ல தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இங்க அதிகப்படியான தொழிலாளர்கள் இருக்காங்க, அதிக அளவு மூலதனம் இருக்கு. அப்புறம் இந்த தொழிற்சாலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பருத்தி சணல் தொழிற்சாலை இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். நடுத்தர அளவு தொழிற்சாலை அப்படின்னு பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா, இதுல மிக அதிகமாகவும் மிக குறைவாகவோ தொழிலாளர்கள் எண்ணிக்கை இல்லாம, இது எப்படி இருக்கும்னா தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா நடுத்தரமா இருப்பாங்க, இதுல முதலீடு அதுவும் மிதமாக தான் இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, மிதிவண்டி, வானொலி, தொலைக்காட்சி பெட்டி தயாரிப்பு போன்ற தொழிற்சாலைகள் நடுத்தர அளவு தொழிற்சாலையில நம்ம பார்க்கலாம். அடுத்தது சிறிய அளவு தொழிற்சாலைகள். இதுல பாத்தீங்கன்னா முதலீடு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைந்த அளவில் தான் இருக்கும், அது இல்லாம தொழிலாளர்களும் ரொம்ப குறைந்த அளவில் தான் இருப்பாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, திருகு மற்றும் ஆணி தயாரிக்கும் தொழிற்சாலைகள், கயிறு தொழிற்சாலைகள், நெகிழி தொழிற்சாலைகள், சாய தொழிற்சாலைகள், தீப்பெட்டி நெசவு செய்யும் தொழிற்சாலைகள் இந்த தொழிற்சாலைகளில் பார்க்கலாம். அதாவது சிறிய அளவு தொழிற்சாலைகளில் நம்ம பார்க்கக்கூடிய தொழிற்சாலைகள். அடுத்தது குடிசை தொழில் தொழிற்சாலை. குடிசை தொழில் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே குடும்ப உறுப்பினர்கள் வீட்டில் இருக்கிறவங்களே சேர்ந்து ஒரு தொழிலை செய்கிறாங்க, அல்லது ஒரு தனிமனிதர்கள் அவங்க வீட்டில் இருந்தபடி அவங்களுடைய சொந்த பொருள் வைத்து கருவிகள் மூலம் ஒரு பொருளை தயாரிப்பதை தான் நம்ம குடிசை தொழில்னு சொல்கிறோம். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படி பார்த்தீங்கன்னா, நெசவு தொழிலை சொல்லலாம், மட்பாண்டம் செய்யக்கூடிய தொழிலையும் குடிசை தொழில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இதை நம்ம படத்துலையும் பார்க்கலாம். இப்போ மூலப்பொருட்களின் அடிப்படையில் கனரக எடை குறைவாக
அப்படினு சொல்லிருக்கோம் இந்த கனரகம் அப்படினு சொன்னாலே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இங்க அதிகபடியான மூலப்பொருட்களுடைய எடை வந்து அதிகமா இருக்கும் அதிக அளவிலான மூலப்பொருட்களும் இங்க பயன்படுத்துவாங்க இங்க செய்யக்கூடிய உற்பத்தியும் அதிகமா இருக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு எக்கு தொழிற்சாலை சரிங்களா அடுத்து இடை குறைவான மூலப்பொருட்கள் இதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பின்விசிறி தையல் இயந்திரம் இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் இடை குறைவான மூலப்பொருட்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் ஆகும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அதோட படங்களை நீங்க படத்துல பார்க்கலாம் அடுத்து முதலீட்டாளர்கள் அடிப்படையில் எப்படி தொழிற்சாலைகளை பிரிச்சோம்னு பார்த்தோம் அதுல ஃபர்ஸ்ட் தனியார் துறை தொழிற்சாலைகள் இந்த தனியார் துறை அப்படினு சொன்னாலே நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஒருத்தர் தன்னோட நம்ம கிட்ட பாதிகப்படியான பணம் ஏதோ இருந்ததுனா நம்மளே ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லீங்களா தனிநபர் அல்லது தனியாருக்கு சொந்தமான நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படும் தொழிற்சாலைகளை தான் நம்ம தனியார் துறை தொழிற்சாலைகள் அப்படினு சொல்றோம் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நம்ம டாடா பஜாஜ் இந்த ஆட்டோலாம் பார்த்துப்போம் இல்லீங்களா அதெல்லாம் டிஸ்கோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தனிநபரோட இடம் தான் இருக்குது முதலீடு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்காம அவங்களா தனியா செய்றாங்க அதுதான் தனியார் துறை அப்படினு சொல்றோம் அதோட படத்தை நம்ம பார்க்கலாம் அடுத்து பொதுத்துறை தொழிற்சாலை இதுல அரசாங்கம் அரசு மற்றும் அகல் நிறுவனங்கள் நிர்வகிக்கும் தொழிற்சாலைகளை பொதுத்துறை அப்படினு சொல்றாங்க இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பாரத் மிகுமின் நிறுவனம் பிலா இரும்பு உருக்காலை அடுத்து துர்காபூர் இரும்பு உருக்காலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தால நடத்தக்கூடிய நிர்வனத்தை தான் தொழிற்சாலையை தான் நம்ம பொதுத்துறை தொழிற்சாலை அப்படினு சொல்றோம் அடுத்து கலப்பு துறை இந்த கலப்புன்னு சொன்னாலே ரெண்டுமே மிக்ஸ் ஆனது அதாவது தனியார்களும் பொதுத்துறையும் தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து நடத்தி வரும் தொழிற்சாலையை தான் நம்ம கலப்பு துறை தொழிற்சாலை அப்படினு சொல்றோம் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இந்திய எண்ணெய் நிறுவனம் இதெல்லாம் தனியாரும் பொதுத்துறையும் சேர்ந்து பண்ணக்கூடிய தொழிற்சாலை அடுத்து கூட்டுறவு சங்க தொழிற்சாலை இதுல என்ன சொல்றாங்கன்னா மக்கள் ஒரு குழுவாக ஒருங்கிணைந்து உற்பத்தியை செய்றாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு சக்கரை ஆலைகள் சக்கரை ஆலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டுறவு முறையில இயங்கி வருகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மூலப்பொருட்களின் அடிப்படையில இயங்கி வரும் தொழிற்சாலைகளை பத்தி பார்க்கலாம் மூலப்பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண் மூலப்பொருட்களாக இருக்கலாம் அல்லது கனிமம் சார் தொழிற்சாலைகளாக இருக்கலாம் அல்லது மேய்ச்சல் அல்லது விலங்குகள் சார்ந்த தொழிற்சாலைகள் இப்ப இந்த வேளாண் பொருள் சார் தொழிற்சாலை அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு நல்லா தெரியும் இதுல என்ன மூலப்பொருளா இருக்க போது நம்மளுடைய முதன்நிலையில இருந்து கிடைக்கக்கூடிய வேளாண்மையில இருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு வரக்கூடிய தொழிற்சாலைகள் இதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பருத்தி சணல் சர்க்கரை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேளாண் பொருள் அதாவது வேளாண்மையில இருந்து கிடைக்கக்கூடியது அதை வைத்து வரக்கூடிய தொழிற்சாலைகளை தான் நம்ம வேளாண் பொருள் தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது கனிமம் சார் தொழிற்சாலைகள் இந்த கனிமம் சார் சொன்னாலே இப்ப இதுல அதிகப்படியான கனிமங்களை அங்க பயன்படுத்த போறாங்க பிரதானமான கனிமங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃகு தொழிற்சாலை அலுமினியம் தொழிற்சாலை சிமெண்ட் தொழிற்சாலை இதுக்கெல்லாம் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்றாங்க அடுத்தது மேய்ச்சல் அல்லது விலங்குகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய தொழிற்சாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நம்ம ஹேண்ட் பேக் யூஸ் பண்றோம் லெதர் பேக் லெதர் ஷூ விலங்குகளுடைய எலும்புல இருந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அழகு சாதன பொருட்கள்லாம் வரக்கூடியதா இருக்கும் சரிங்களா இந்த இதெல்லாம் வந்து எங்க இருந்து கிடைக்குது நம்மளுக்கு விலங்குகள்ல இருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது சோ தோல் எலும்பு கொம்புகள் பால் பண்ணை இதெல்லாம் என்ன சொல்றாங்க மேய்ச்சல் அல்லது விலங்குகள் சார்ந்த தொழிற்சாலைகள் ஆகும் இரண்டாம் நிலை தொழில்களை சிறந்து பார்த்துட்டு வந்தோம் அதுல இருந்து சில கேள்விகளை பார்க்கலாமா இரண்டாம் நிலை தொழில் என்றால் என்ன தொழிலக அமைவிடத்தை நிர்ணயிக்கும்
மூன்றாவது குறைந்த செலவு கோட்பாடு அல்லது தொழிலக அமைவிட கோட்பாட்டினை வெளியிட்டவர் யார் நான்காவது தொழிற்சாலைகளை பணியாட்களின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தலாம் அஞ்சாவது கேள்வி தொழிற்சாலைகளை மூலப்பொருட்களின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தலாம் சோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க விடையை கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ நன்றி வணக்கம் மாணவர்களே மீண்டும் சந்திப்போம்